ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். அனிமல்ஸோட பல அழகான மொமெண்ட்ஸை நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம். அதில் சேடானது, ஜாலியானது, ஃபன்னியானதுன்னு நிறைய இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்க சில கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஒருனுடைய லைக்குக்கு தான் நாங்கள் ஒரு நாள் உழைக்கிறோம். சீன அனிமல்ஸோட ஓவர் ஆக்டிங்க்கு அவார்டே கொடுக்கலாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா நடிக்கும். அப்படி இந்த ஒரு டாக் செய்யறதை பாருங்களேன், ஒரு குட்டி ரிமோட் கார அந்த டாகோட கால போயிட்டு இடிக்கிறாங்க. சரி, இடிச்சதும் எட்டி உதச்சி விடாம அதை கவிட்டு போகாம அது செய்யற காரியத்தை பாருங்களேன். பெரிய பாறாங்கல்லே விழுந்த மாதிரி காலை தூக்கிக்குச்சு. ஐயோ, வழியில துடிக்குதான், நொண்டிக்கிட்டு வேற போகுது பாருங்க. அப்புறம் குட்டி கார் வந்து இடிச்சதுல இப்ப மயக்கமே வந்துருச்சு, அதை மட்டையாகுது. கண்டிப்பா இந்த நடிப்புக்காகவே ஒரு அவார்டை கொடுத்துடலாம். பொதுவாகவே அனிமல்ஸ் எல்லாமே அல்டிமேட் தான். அதில் இந்த விலங்கு அந்த விலங்குன்னு கம்பேரிசனே கிடையாது. அப்படி ஒரு வீட்டில் எருமை மாடு கிட்ட இந்த ஃபேமிலி ஜாலியாக இருக்கும் போல இருக்கு. சடனாக இந்த லேடி, நீ ஆடுமா டான்ஸ்னு சொல்ல அந்த எருமை மாடு தாவி குதிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. கூட சேர்ந்து இவங்க மட்டும் இல்லாமல் இந்த ஹோல் ஃபேமிலியும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. செம்மையா இருக்குல்ல. மனுஷங்க தான் பயங்கர சொதப்பதலான வேலைகளை பார்ப்பாங்கன்னு பார்த்தா இந்த ரெண்டு பறவைகளையும் பாருங்களேன். இதுல ஒன்னு பழம் தோண்டிட்டு இருக்கு. பழம் தோண்டத்துக்காக உள்ள இருக்க மண் எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுது. பட் மேல இருக்க இன்னொரு பைத்தியத்தை பாருங்க, அங்க இருக்க மணல் மொத்தத்தையும் கீழே தள்ளி விடுது. பயங்கர ஒஸ்ட் தான் ரெண்டு பேரும். குரிலாஸ்ல ஏன் கட்டுமஸ்தா இருக்குன்னு இதை பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த குரிலா பாருங்க, ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணுது, அப்புறம் நல்லா காலை விரிச்சு உட்காந்துக்கிட்டு யோகா பண்ணிட்டு இருக்கு. அடுத்து மாஸ் மொமெண்ட் தான், போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி அனிமல்ஸ்க்குலாம் ராஜ வாழ்க்கை தான். ஆனா எத்தனை பேருக்குங்க பானிபூரி பிடிக்கும்? நமக்கு எல்லாம் பிடிக்கும் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த மாடுகளுக்கும் பானிபூரி பிடிக்கும் போல இருக்கு. எனக்கு ஒரு ரூபாய், எனக்கு ஒரு ரூபாய்ன்னு சொல்லி மாத்தி மாத்தி ஊட்டிக்குதுங்க. அவரும் சலிக்காம ஊட்டி விட்டுட்டு இருக்காரு, வேற லெவல்ல. அட, ஒரு கோவக்கார பைபிள புதுசு புதுசா வண்டி ஓட்ட கத்துக்கும் போது அதுல மிஸ்டேக் நடந்தா என்ன ஆகும்? இதுல வர மாதிரி தான் ஆகும். இதுல ஒரு குரிலாவை பாருங்க, அட வேற லெவல்ல. செம்மையா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கு, அது படல் பண்ற அழக பாருங்க, ஓட்டிட்டு போற அழக பாருங்க, வேற லெவல்ல. இந்த மாதிரி கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கும்போதுதான் சடனா அதோட பேலன்ஸ லூஸ் பண்ணி இப்படி கவுந்து விழுது. சே பாவம்ல யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குரிலா கோவம் வந்து அந்த சைக்கிளை தூக்கி போட்டு உடைக்குது. என்னையாட கீழே தள்ளி விட்டேன்னு அந்த சைக்கிளை ஒரு வழி பண்ணிருச்சு. டாக்ஸ்லாம் வேற லெவல் தாங்க. குழந்தைங்க கூட நல்லா பழகிட்டாங்கன்னா அவங்களே குழந்தைங்களை பார்த்துப்பாங்க. அப்படி இந்த ஒரு ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கூட ஜாலியாக ஒரு டாக் விளையாடிக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தை தவழ்ந்து வரத பார்த்துட்டு இதுவும் தவழ்ந்துக்கிட்டே போகுது, வந்து என்னை தொட்டு பாருன்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் அந்த குழந்தை கிட்டக்கு வந்ததும் எழுந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டு மறுபடியும் படுத்துக்குது. செம இன்டெலிஜென்ட் தான். இந்த கழுதைங்களை பாருங்க, இதுல நாலு கழுதைங்க நின்றுட்டு இருக்கு. குறுக்கால ஒரு கம்பம் இருக்கு. முதல்ல ஒரு கழுதை தாவி போகுது. இதை பார்த்த பின்னாடி இருந்த கழுதையும் தாவிட்டு போகுது. பட் மூணாவதா இருந்த கருப்பனை பாருங்க, இதை எதுக்குடா தாவி போகணும், லைட்டா தள்ளிவிட்டா போதுமேன்னு அந்த கட்டையை கீழே தள்ளி விட்டுட்டு அசால்ட்டா நடந்து வருது. அங்கிருந்த மத்த கழுதைகளுக்கு தக்மமெண்ட் காட்டிருச்சுல. அடியாத்தி எங்க வந்து கடிக்குதேன்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவும் இருக்கு. இதுல ஒரு குரங்கு குட்டி பாத்தீங்கன்னா இது கையில ஒரு ஃப்ரூட்டை வச்சு கடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து கீழே வாத்தோ கோழியோ ஏதோ ஒண்ணு, நீ மேல இருக்க பழத்தை சாப்பிடு, நான் கீழே இருக்க பழத்தை சாப்பிடுறேன்னு அந்த குரங்கோட பிரைவேட் பார்ட்டை லபக்குன்னு கடிக்குது. இதை பார்த்த குட்டி குரங்கும் சடனா ஷாக் ஆகி ஐயோ அம்மான்னு திரிச்சிட்டு ஓடுது. டேடே, இந்த வீடியோ வேற லெவல் இருக்கு பாருங்களேன். மெடிக்கல் இதுவுக்குலாம் சம்டைம்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அது விலங்குகளுக்கு கொடுக்க நினைச்சிருக்காங்க. அப்போ அதுங்க என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க, ஒரு குரங்கை தூக்கிட்டு வந்து ஸ்ட்ரக்சர்ல வைக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு போக ரெண்டு குரங்க இருக்கு. அப்புறம் இந்த குரங்கை தூக்கிட்டு வந்து வச்சதும் ரெண்டு குரங்குங்க தன்னோட வேலையில எப்படி கண்ணும் கருத்துமா இருக்குன்னு பாருங்க. நம்ம வேலை ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு போறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் தூக்கிட்டு போதுங்க. பட் வந்து படுத்த குரங்கு அப்படியே எழுந்து நின்று கையில பெட்ஷீட் எடுத்து வச்சிருக்கு, வேற லெவல் தான். டேங்கப்பா, இந்த குரங்கு சம தைரியசாலி தான். ஏன்னா ஒரு சிங்கத்து மேலேயே ஏறி உட்காந்து ஜாலியாக சவாரி பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த வீடியோவை நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது இது ஒரு ஃபேக் வீடியோன்னு. சிங்கம் மேலே குரங்கு உட்காந்துருக்க மாதிரி அழகாக எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இது பார்க்கறதுக்கும் செம்மையாக இருக்குங்க. ரியல் லைஃப்ல இந்த மாதிரிலாம் நடந்தால் வேற லெவல் தான். இந்த டாகுக்கு ராஜ மரியாதை இருக்கும் போல இருக்கு. ஏன்னா மனுஷாலங்க எப்படி கார்ல விண்டோ ஓரத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த டாகும் உட்காந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. இந்த ஒரு நாய்க்குட்டியை பாருங்க, ஒரு செருப்பை சோஃபால தூக்கிட்டு வந்து வச்சுதான் கடிப்பேன்னு சொல்ற மாதிரி கஷ்டப்பட்டு அதை சோஃபால எடுத்து வைக்க முடியாம ஏறி ஃபைனலா எடுத்து வச்சிருச்சுங்க, வேற லெவல் தான். அடுத்தது இந்த ஒரு டாக் பாருங்க, அந்த ஓனரம்மா கையில ஐஸ்கிரீமை வச்சு நக்குறாங்க. ரெட்டாய் அவங்க நாக்க வெளியே எடுக்கும் போது பக்கத்துல இருக்க டாகும் நாக்க வெளியே நக்குற மாதிரியே காட்டுது. செமையா கடுப்பேத்துறாங்களே.
சிங்கத்தை கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்க இந்த ஒரு டாக பாருங்க. செம்ம தைரியசாலிதாங்க இந்த டாக். ரெண்டு சிங்கங்க இருந்தோ அந்த ரெண்டு சிங்கத்துக்கிட்டையும் பயங்கரமா சண்டை போட போகுது. தான் உயிரை காப்பாத்திக்கணும்ல, வேற என்ன பண்ண முடியும்? அடுத்தது பயங்கரமா நடிக்கிற இந்த ஒரு ரேபிட்ட பாருங்க. ஒரு பூனை, பா இன்னைக்கு சாப்பாடை புடிச்சிட்டோமேடான்ட்டு அந்த முயலுக்கு பக்கத்துலயே படுத்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த முயலை கவிக்கிட்டு மேல ஏறி வந்ததும் அதை போட்டுட்டு எங்கேயோ போயிருச்சு. இது தாண்டா சான்ஸ்னு அந்த முயலும் ஒரே ஓட்டமா ஓட பின்னாடியே இந்த பூனையும் துரத்திக்கிட்டு ஓடுது. ஆனா அந்த ரேபிட்டுக்கு ஆயுசு கம்மின்னு நினைக்கிறேன். அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது சடனா ஒரு பறவை என்ட்ரி கொடுத்து அதை லபக்குன்னு பிடிச்சி தூக்கிட்டு போகுது. பூனைக்கும் மீல்ஸ் போயிடுச்சு. கோர்ட்டுக்கு இந்த பக்கம் இருந்தா வேற வேற டீம்மேட் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கேட்டுக்கு அந்த பக்கம் இருந்த டாக்ஸ் எல்லாம் வேகமா ஓடி வந்து இந்த பக்கம் இருக்க டாகை கொலைக்க நினைச்சதுங்க. பட் ஒருத்தன் பிரேக் அடிக்காம சந்துக்குள்ள பூந்து வர, சரி இவன் கூடயே டீம் கோத்து போன்னு எப்படி கொலைச்சிட்டு இருக்கு பாருங்க. அச்சோ, கை கட்டினது வாய் கட்டலையேன்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு வாழைப்பழ சம்பவமும் இருக்கு. நல்லா தோலை ஊறிச்சு கடைசியா வாழைப்பழத்தை சாப்பிடலாம்னு நினைக்கும் போது அது கீழே இருக்க தண்ணியில விழுந்துருச்சு, வடை போச்சுதான். சில குரங்குங்க சண்டைக்கு போகுதோ இல்லையோ இந்த மாதிரி வம்புக்குன்னு மற்ற அனிமல்ஸ் மேல ஏறி உட்காந்து சவாரி போக நினைக்குங்க. அப்படி ஆட்டிக்கிட்ட அடம்பிடிச்சு கழுத்தை பிடிச்சி ஏறி உட்காந்து சவாரி பண்ற இந்த ஒரு குரங்கு பாருங்க. இப்படி ஏறி உட்காந்தது மட்டும் இல்லாம மற்ற குட்டிகளையும் செமையா வெறுப்பேத்திட்டு இருக்கு. பயங்கர என்டர்டைன்மெண்ட் தான் அந்த குரங்கு கணிக்கு. ஒரு இக்வானாவை பிடிக்க எத்தனை டாக்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல மல்லு கட்டிட்டு இருக்குன்னு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த இக்வானாவும் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கு. பட் இவ்வளோத்துக்கு மத்தியில தனியா ஒரு குட்டி டாக் தூரத்துல இருந்து குலைச்சிட்டு இருக்கு. மேபி கடி வாங்கின குட்டி டாகா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பயத்துல இங்க வந்துட்டு இருக்கு. அடுத்தது இந்த ஒரு டாகையும் பாருங்க. பைக் சீட்டை நல்லா கடிச்சுக்கிட்டே இருக்கு. வெளியே கூட்டு வந்த ஓனரு கடை கூட்டு போகாம வண்டிலேயே கட்டி வச்சுட்டு போனதால அவருக்கு ஏற்பட்ட சோதனையை பாருங்க. இதுதான்டா உனக்கு பனிஷ்மெண்ட்னு சீட்டை மொத்தையும் கடிச்சு வைக்குது. சில டாக்ஸ்லாம் நம்மளை வேற லெவலுக்கு இம்ப்ரெஸ் பண்ணும். அப்படி இந்த ஒரு டாகை பார்த்தீங்களா, தன்னோட ட்ரிக் ஷாட்டில் செமை இம்ப்ரெஸ் பண்ணுது. அடுத்தது வெயிலில் படுத்துட்டு இருக்க இந்த ஒரு டாகை பாருங்க. கரெக்டாக வெயில் எங்கே அடிக்குதோ அங்கே மட்டும் காலை நல்லா விரிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது இந்த ஒரு டாக் மொமெண்ட்டையும் பாருங்க. இதுல குரங்குகளை இந்த டாக் நல்லா துரத்திக்கிட்டே இருக்கு. சம தைரியசாலிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இதுவும் இருக்கு. பட் ஓவர் ஆட்டம் உடம்புக்காக அதுல அந்த நாயும் வசமா அங்க இருக்க குரங்கு கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு. இழுத்து போட்டு சம அடி அடிக்குதுங்க. இப்ப கூட அந்த டாகோட ஓனர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.